குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக கடந்த ஆட்சியில் வழங்கிய குறைந்தபட்ச 2500 ரூபாயை வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பும் வழங்கிட வேண்டும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் இலவச வேஷ்டி சேலை வழங்க வேண்டும் எனவும் கேப்டன் வலியுறுத்தல். பல நாடுகளில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். மன் கி பாத் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தேனி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் 26 தேதி கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். போர் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் அறிவிப்பு. உக்ரைனும் அதன் ஆதரவு மேற்கத்திய நாடுகளும் பேச்சுவார்த்தையை ஏற்க மறுப்பதாக குற்றச்சாட்டு. வங்கதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் போராடி வென்றது இந்திய அணி. 2 போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாக கைப்பற்றி அசத்தல். We'll be right back.